ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மாங்காய் வச்சு எப்படி மாங்காய் சாதம் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இது வந்து பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம், அப்புறம் எங்கேயாவது டூர் போனால் எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முதல்லங்க ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டுங்க, தோல் சீச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தோல் சீச்ச மாங்காயை நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கிடலாம். முடிஞ்ச வரைக்கும் துருவியே எடுத்துக்கோங்க. அந்த மாங்காயை நீங்கள் மிக்சியில் போட்டு துருவ நினச்சிங்கன்னா அது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கிரேட்டர் வச்சே நீங்கள் வந்து இது வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறீங்க. அப்படின்னா தான் நல்லா நீள் நீளமாக இருக்கும் துருவின மாங்காய். இந்த மாங்காய் சாதத்துக்கு நம்ம ஒரு பவுடர் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சும்மா நாலு வெந்தயம் போட்டால் போதும், ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா கசந்துடும் சாதம். அப்புறம் ஒரு மூணு வரமிளகாய் நீங்கள் அளவு வேணால் நீங்கள் கூட்டிக்கலாம். ஆனால் நார்மலாக மூணு வரமிளகாய் போதும். நான் இப்போ வந்து ஒரு அலாக்க அரிசி தான் எடுத்துக்க போகிறேன், அதுக்கு நான் வந்து மூணு வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். இன்னும் நம்ம தாளிக்கும் போது வேறு மிளகாலாம் ஃபர்தராக ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க, அதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போங்க கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு இந்த சாதத்துக்கு வந்து கொஞ்சம் கடலையை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்து தோலோட தாங்க போடுறேன், நீங்கள் வேணால் தோல் எடுத்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை சேர்த்தோம்னா. கொஞ்சம் முந்திரி பருப்பையும் வந்து வறுத்து எடுத்துடலாம். இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துருங்க, இல்லைன்னா வந்து கருகிரும். இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சிறுஞ்சீரகம் போடலாம். சிறுஞ்சீரகம் போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாதத்துக்கு. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் அளவு இஞ்சியை வந்து சின்ன சின்னமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறி சேர்த்துக்கிடலாம். அப்படின்னா தான் காரம் நல்லா இறங்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூடவே போடுங்க, நல்ல வாசமாக இருக்கும் சாதம். கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டோம்னா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். இதில் நான் ஒரு அளவுக்கு அரிசிக்குங்க ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாதி மாங்காய் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து மாங்காய் துருவ ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப புளிக்குதா இல்லை வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கா அப்படின்றத. நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் துருவல் வந்து இந்த மாங்காயோடு சேர்க்கும் போதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப அதிகமாக வேணால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் தேங்காய் துருவல். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகாய், அப்புறம் வெந்தயம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்க நம்ம வந்து சாதத்தோடு போட்டு கலந்துடலாம். இதுக்கு முக்கியமானது இங்கே வந்து சாதம் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறீங்களோ வடிக்கிறீங்களோ நல்லா உதிரியாக இருக்கட்டும் சாதம், ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க சாதம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாங்காய் கலவையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இது நம்ம பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதுக்கு வந்து பச்சரிசி தான் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறங்க நம்ம நல்லா கரண்டியை ஓரமாகவே கொடுத்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு எதுவும் பத்தலைனாங்க, கொஞ்சம் உப்புலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபர்தர் வீடியோஸ் காண்டி தேங்க்யூ.